சென்னையில புயல் வந்துருச்சு, லட்சக்கணக்கான மரம் விழுந்துருச்சுங்கிறான். அவனே சும்மா தோராயம் கணக்கில் சொல்றான், 2 லட்சம் 3 லட்சம் மரம் கூட விழுந்துருக்கலாம். லட்ச மரங்கள் விழுந்து விட்டது, மின்மாற்றிகள் எல்லாம் விழுந்து விட்டது, அதனால மொத்த மக்கள் இருக்க கிடக்கலாம். சா கடகரை வந்து மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்றது கூட அலை பேசல, அலை குறை விழுந்துருச்சு. மரங்கள் எல்லாம் விழுந்த பிறகு வெட்டுகிறது இந்த அரசுகள். நாம் தமிழர் அரசு, மழை வருக போகுது, புயல் வருகிற காலம் வருது, அந்த பருவ காலம் வந்த உடனேயே அனைத்து மரங்களின் கிளைகளையும் வெட்டி எடுக்கிறோம். இப்ப இருக்குன்னா வருவனா இந்த மாதிரி இந்த முதன்மை கிளைகளை விட்டு இந்த இதை வெட்டிட்டு முதலாளி வெட்டி எடுத்துருவேன், அதுக்கப்புறம் வெட்டி எடுத்துட்டு போயிருவேன். நான் வெட்டும் போதே மக்களுக்கு தெரியும், பருவ காலம் வருது, மழை காலம் வருது, புயல் காலம் வருது, அரசு நம்மளை எச்சரிக்குது, எடுத்துட்டு போயிருவேன். நல்ல மழையில என் மரம் கம்பீரமா இன்னைக்கு ஒன்னும் ஆடாது, மொட்டை எங்க முடி பார்க்க போது நீ என்ன அடிச்சு பாத்துக்க அப்படி மழை விட்டவனே என் மரம் அப்படி நல்லா துளிர்த்து அழகா அழகா பார்க்க அழகா இருக்கும். 2 ஆண்டு அடுத்த பருவத்துக்கு வந்து அதே மாதிரி வெட்டி வெட்டி தூக்கிட்டு போயிருவேன். ஒரு மரம் உள்ள போறதுல 110 ஆண்டு கால மரத்தை சாய கொடுத்தா அந்த ஐயோக்கிய பேரு நீங்க என்னைக்கு நட்டு வளர்க்க போறான் மரம் அது இப்ப உட்காந்து தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு நம்ம நாட்டு மரங்களே நடணும், புளி வேம்பு புங்கை அதை நடணும். ஆனா நீங்க வந்து வெளிநாட்டு மரங்களை எத்தனை சொல்லி செத்து போனா எங்க அப்ப நாங்க பிள்ளைங்க கிடக்குறோம், இவங்க கிட்ட பேசி பயன் செஞ்சிடணும். பெங்களுக்கு சொல்லி திருத்த முடியுமா? உருப்படி அமைச்சர் மின்மாற்றி விழுந்துருது, எவ்வளவு அறிவியல் வந்துருச்சு, எதுக்கு மின் கடத்தி எதுக்கு மேல போகுது, அது பூமிக்குள்ள கொண்டு போயிடப்போறோம். இவ்வளவு ஒரு உயரத்தில் இருக்கு மின் மாற்றி, இது உயரத்துல இவ்வளவு உயரத்துல போதும், கீழே இருந்து உள்ள வச்சு இவ்வளவு, இது போய் எங்கிட்டு சாய போகுது, இது கொண்டு வர முடியாதா? கொண்டு வரலாம், அதுக்கான திட்டத்தை போடுவான், பணத்தை 2000 கோடி ஒதுக்குவான். அது செலவழிக்கிறது இல்ல, அதுக்கு திட்டத்துக்கு பேர ஒதுக்கு. 1000 கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்கு, 1000 கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்கு, ஒதுக்கணும் சரி, இப்ப அது எங்க பதிக்குது என் தாய் நிலம் தமிழகத்தை மாத்தி படைப்போம். நீங்க அப்படிப்பட்ட தத்துவங்களை கொண்டு நிக்கிற பிள்ளைங்க நாங்க, நாம் தமிழர் அரசு ஒரு நாள் நிச்சயம் வளரும் இந்த நாட்டில், எவன் தடுக்க. நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு நாடா படைப்பேன். நீ இந்த பைத்தியக்கார பெண்களோட சிந்திச்சுட்டு இருக்காத, இந்த உப்பு ஊர்கா அம்மா உப்பு அம்மா ஆடு அம்மா மாடு அந்த கடையெல்லாம் கிடையாது. இந்த பார் திரும்ப திரும்ப சொல்றேன், நாம சீர்திருத்தவாதிகள் அல்ல, நாம புரட்சியவாதிகள்.